கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஹல்லேலூயா, அவர் விலக மாட்டார், அவர் மாற மாட்டார், அவர் மறைய மாட்டார். 23 அதிகாரத்தில் யோபு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவர் கிரியை செய்தும் நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார் என்று. மனிதன் தன்னை மறைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் தன்னை சில நேரங்களிலே தன்னை மறைத்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் தன்னை மறைத்துக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் இனி அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக, எதுவும் நம்ம கிட்ட கேட்டக்கூடாது, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டக்கூடாது, பணம் கேட்டக்கூடாது, வேற சப்போர்ட் கேட்டக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இனியும் எதுவும் செய்ய விரும்பாதவர்கள், எதுவும் செய்ய விரும்பாதவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வீட்டில் போய் விசாரித்தால் இன்னொரு நபரை வைத்து இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே யோபு சொல்லுகிறான், நான் அவர் கிரியை செய்தும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் கிளியராக யோபுக்கு தெரியுது, அவர் மறைந்திருக்கிறார். ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், என்ன தெரியுமா, அவர் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறார். ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் கர்த்தருடைய செயல்கள் நம்மால் புரியாது. ஆனால் சங்கீதம் சொல்லுகிறது, அவைகளில் பிரியப்படுகிறவர்கள், கர்த்தருடைய செயல்களில் பிரியப்படுகிறவர்கள் அவைகளை ஆராய்கிறார்கள். அப்படி ஆராய்ந்து பார்த்து தான் யோபு சொல்லுகிறான், அவர் மறைந்திருக்கிறது எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல, அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஏதோ செய்துகிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. பிரத்யட்சமாய் தென்படவில்லை, கூப்பிட்டதும் சில நேரத்தில் பதில் வரவில்லை, ஆனா இன்றும் நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். அதற்கான அடையாளம் இந்த திரி இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ பொறுமையாயிரு, இந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை போவாஸ் ஓய்ந்திருக்க மாட்டார். இந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் மனிதன் முயற்சி செய்வான், முடியாது என்றதும் விட்டு விடுவான். என் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தீங்கு நாட்களில் கர்த்தர் உங்களை கூடாரத்தில் மறைத்து வைத்து, அவரும் எங்கோ மறைந்து சும்மா இருக்கவில்லை, அவர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வேலைக்குள் இருக்கிற நோவாவுக்கு தெரியாது, அவர் வெளியே காற்று அனுப்பினது, ஜலம் அமர்ந்தது, ஆனால் கர்த்தர் கிரியை செய்தார். வேலை வந்தபோது காற்றை அனுப்பினார், ஜலத்தை வட்டி போக பண்ணினார், சிகரங்கள் காணப்பட்டது. டேட்டோட சொல்லப்பட்டிருக்கும், ஆதியாகமம் 8:10 சிகரங்கள் காணப்பட்டது. இன்று தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிறதை குறித்து கலங்காதிருங்கள். உங்கள் கண்கள் காணும்படியான ஆசீர்வாதங்கள், சிகரங்களை காண தேவன் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாளில் அல்ல, எப்படியோ பார்த்துட்டேன் கிடையாது, 10:1 இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரால் மறைக்கப்பட்டிருக்கிற, கர்த்தரால் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற, பாதுகாக்கப்பட்டிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேழைக்குள்ளிருந்த நோவாவை நினைத்தவர் உன்னையும் நினைத்திருக்கிறார். பேழைக்குள்ளிருந்திருக்கிறவர்களுக்காக ஒரு காற்றை வீச பண்ணி ஜலத்தை வட்டி போக பண்ணவர், அமர்ந்திருக்க பண்ணினவர், உனக்காகவும் அதை செய்வார். 10:1 நோவாவுக்காக சிகரங்கள் வெளியே காணப்பட்டது போல உனக்கு குறித்த நாளில் உன்னுடைய நன்மையை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ காணும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம்
நம்மை நடத்துவார். விசுவாசத்தோடு உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடு. இந்த சூழ்நிலை கதை தாண்டு செய்வார். பாடுகிற ஜனங்கள் பாடுகளை கடந்து போய் கொண்டே இருப்பார்கள். ஆமென். பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துகிற வல்ல தேவனே, உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை கைவிடவில்லை, இதுவரை தீங்கணுகாமல் காத்து கொண்டிருக்கிறீர். இனிமேலும் இதை நீர் செய்வீர் என நாங்கள் நம்பி இருக்கிறோம். காரணம், நீர் உண்மையுள்ளவர். உண்மைமை சூழ்ந்திருக்கிறதப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.